ஐயா 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்தறாங்க. ஐயா ஐயா கிட்ட கேக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு முடியும் கண்டினியூ பண்ணி ஐயா கிட்ட கண்டிப்பா கேளுங்க. ஐயா ஓ கேள்விகள் இருக்கு, இது ஹேண்ட்ஸ் ரைஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ரைஸ் போடுறாங்க. வாணி அவங்க பேச விரும்புறாங்க, நான் அன்மியூட் பண்றேன், அவங்க அவங்க கிட்ட பேசுவாங்க. வாணி அவங்க நீங்க பேசலாம். உங்க ஆடியோ கேக்கல. ஆடியோ கிளியரா வரல உங்களுக்கு. ஓகே ஓகே இப்போ வாணி இருக்கீங்களா? ஆ கே பேஸ் கேக்குதுங்களா? ஆ இப்போ கேக்குதுங்க, சொல்லுங்க. ஆ ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்மளுடைய கர்மாக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் தொடர்பு இருக்குதுங்களா? கர்மாவுக்கும் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்குமா? அது நம்ம நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நம்ம இயல்பில் இருந்து வருதுங்க. நம்ம இயல்பில் இருந்து வருது. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க, பேசுங்க. அதனால தொடர்பு இருக்குங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. நெக்ஸ்ட் வெங்கடேஷன் நைஜீரியா, அவங்க பேச விரும்புறாங்க, உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம் வெங்கடேஷன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லமா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம். நல்லா ஓகேங்கய்யா. எல்லாம் எல்லாம் பேசுறது எல்லாத்தையும் ஐயா என்ன பதில், எல்லாரும் என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல விஷயங்கள். ஏன்னா எனக்கு இருக்கிற கேள்விகளை நிறைய பேர் யாரோ ஒருத்தர் கேட்டுருவாங்க. இப்போ எனக்குள்ள இருந்த கேள்வியை வேற ஒருத்தர் கேட்டாரு, பதில் ஐயா சொன்னாரு. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து பல பேருக்கு பல விதத்துல ஹெல்ப் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நல்ல செயல் வந்து செய்யறது செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஐயா ஒரு ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, நம்ம சூட்சும சரீரத்தை பத்தி கேள்வி கேட்டாரு. ஆக்சுவலா அந்த சூட்சும சரீரத்துலதான் நம்மளுடைய அந்த நம்ம வேதாந்த புத்தகத்தில் படிக்கும் போது படிச்சிருக்கேன், அதுல வந்து தெளிவா சூட்சும சரீரத்தை பத்தி ஐயா சொல்லியிருக்காரு. சூட்சும சரீரத்துல என்னென்ன இருக்கும், என்னென்ன அம்சங்கள்லாம் சூட்சும சரீரத்துல இருக்கும், இந்த சூழ சரீரத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி அப்ப படிக்கும் போது கிடைச்ச அந்த தெளிவு இன்னைக்கு வரலையும் என் கூட இருந்துகிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னாக்க, நம்ம வெறும் கண்ணால மட்டும்தான் நம்ம பாக்குறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கண்ணுல வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகுது. அது ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்துக்கூடிய ஒரு அம்சமா தான் இருக்க தவிர, அதுக்கு மேலேயும் பல விஷயங்கள் நம்ம அந்த சூட்சும சரீரத்துல உள்ளுக்குள்ள நடக்கிறத நம்ம 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 தெரிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம தெரியாம இருக்கிறோம். ஸோ அந்த சூட்சும சரீரத்துல தான் பல விஷயங்கள் பல செய்திகள் வந்து நமக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை, மெமரியாவே நம்ம ஸ்டோர் பண்றோம்னு வச்சுங்களையா. ஐயா தான் சொல்லியிருக்காரு, ஆறு சென்சஸ்ல வந்து கடைசியா இருக்கிறது வந்து மனசு. இந்த மனசுக்கு மட்டும்தான் அந்த மெமரி பவர் இருக்கு, மெமரியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பவர் நம்ம மனசுக்கு இருக்கு. ஆனா அந்த மனசுமே என்ன ஆகுதுனாக்க, அந்த ஃப்ரீயா போயிருது. ஃப்ரீயானாக்க நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து தானாவே எரேஸ் ஆகிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட், நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நம்ம திட்டினதை இந்த செகண்ட்ல நினைச்சு பார்த்த கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது. ஸோ அந்த இன்சிடென்ட்ட பிக்சராகவும் கொண்டு வர முடியுது, அவங்க பேசின சத்தத்தையும் கொண்டு வர முடியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுடைய சூட்சும சரீரத்தில் தான் ரெக்கார்ட் ஆயிருக்குமா ஐயா? ஏன்னா சூட்சும சரீரத்தில் தான் மனசு இருக்குன்னு ஐயா சொல்கிறாரு. ஸோ அப்படின்னு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம், ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத, ஆக்சுவலாக எப்பயோ நடந்த விஷயம், 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம பாடியில் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஐயா வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, பிரெயினில் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சிருக்கிறாரு, ஐயா சொல்லியிருக்கிறார் ஐயா. என்பே வந்தாலும் நம்ம பிரெயின் வந்து நம்மளுடைய சவுண்டு பிளஸ் வாய்ஸு, சாரி சவுண்டு பிளஸ் பிக்சர் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. ஏன் ஒண்ணுமே இல்லை, நேற்று நான் சாப்பிட்ட எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டேங்கிறத ரெக்கார்ட் பண்ண பார்க்க முடியுது. ஆனால் நேற்று நான் போகல, நேற்றுக்கு என்னால் போக முடியாது.
இன்னைக்கு இருக்க இந்த கணத்துலதான் நான் வந்து அதை ரெக்கால் பண்ணி பார்க்க முடியறேன். பட் ஆனா அது வந்து அந்த மாதிரி ஏன் நமக்கு அன்வான்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலா நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து எல்லா இதுவும் நம்ம நாலேஜ் வந்து நம்ம ரெக்கார்டாகி வச்சுக்கிறது பிராக்டிக்கல் லைஃபுக்கு கண்டிப்பா வேணும், அதை தவிர்க்க முடியாது. இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஏன் ஆக்சுவலா வந்து அன்னெசரியா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு? இது வந்து ரெக்கார்ட் ஆகணுமா கம்பல்சரி? ரெக்கார்ட் ஆகிறதுக்கு என்ன மூல காரணம் ஐயா? அதாவது பொறி புலன்னு சொல்லுவாங்க, இந்த மனம் இருக்குல்ல, மனம் தான் சூக்கும சரீரமா இருக்கு. இந்த மனசு வந்து ஒரு இயந்திர ரீதியான இயக்கம் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அந்த இயக்கத்துல இது தேவையானது இது தேவையில்லாதது அப்படிங்கிற பகுத்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அங்க இல்லைங்க. நீங்க வந்து தேவையான ரெக்கார்டுங்கிறது அவசியமா இருந்தாதான் நம்ம வந்து புறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பதிவு இருந்தாதான் நம்மளால நம்ம வீட்டுக்கே திரும்பி போக முடியும். இது வந்து நம்ம அம்மா அப்பா, இது நம்ம குழந்தைங்க அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு வந்து நம்ம எதெல்லாம் பதிவா இருக்கோ அதெல்லாம் வாழ்க்கைக்கு வேணும். இது தேவையில்லாத பதிவுன்னு நம்ம எதையுமே நம்ம அப்படிங்கறது அது பிரிச்சு பார்க்க முடியாது. அங்க எல்லாமே பதிவு. எது இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இது வேண்டும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, இல்ல வேண்டாம்னு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, அங்க ரெக்கார்ட் ஆயிடாது. அந்த ரெக்கார்டு பதிவு இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்காம விட்டா மட்டும் போதுங்க. பதிவாக கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அது வந்து இயந்திர ரீதியா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். இப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவா இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவா இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, அது வந்து ஏ கேக்குதுங்களா நான் சொல்றது? அது வந்து பதிவாயிடும். நம்ம தேவையானதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவையில்லாததுக்கு இக்னோர் பண்ணிட்டா மட்டும் போதுங்க. இதுதான் வந்து சூக்கும சரீரங்கிறது தான் அந்த மனம். ஸ்தூல சரீரங்கிறது நம்மளுடைய பருவுடல். ஓகேங்கய்யா. நான் பொதுவா வந்து நம்ம அந்த சூட்சும சரீரம் இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம சூட்சும சரீரமும் நம்ம ஸ்தூல சரீரமும் ஒன்னாதான் இருக்கு. ஸோ நம்ம சூட்சும சரீரத்தோட நடக்கக்கூடிய அந்த பல விஷயங்கள் வந்து நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும் தானங்கய்யா? புரியல, சொன்னது இருக்கீங்க. அந்த சூட்சும சரீரத்துல நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு பத்து ஒரு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஐயா வந்து புக்ல கூட படிச்சிருக்கு என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இந்த சமயத்துல நினைச்சா கூட சம் ரியாக்ஷன் நடக்குது நம்ம உடம்புக்குள்ள, இயற்கையா நடக்குது அது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தே தீரும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய பாடியோட ஹெல்த் எஃபெக்ட் பண்ணதானே செய்யுதுங்கய்யா? நீங்க எந்த ஒரு எண்ணம் நீடித்தாலும், எந்த உணர்வு நீடிக்குதோ அந்த நீடிக்கிற உணர்வுக்கு தகுந்த ரசாயன மாற்றம் வந்து உடம்புல ஏற்படும். நீடிக்கலன்னா ஏற்படாது. ஒரு பஞ்சு கூட நெருப்பு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டூரேஷன் வேணும். ஒரு நெருப்புல வந்து பஞ்சை காமிச்சிங்கன்னா நல்ல வேகமா கிராஸ் பண்ணீங்கன்னா பிடிக்காது. அது ஒரு டூரேஷன் இருந்தா தான் நெருப்பு பிடிக்கும். அது மாதிரி எந்த ஒரு உணர்வும் எண்ணமும் நீடித்தால் மட்டுமே அதுக்கான ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படும். இது வந்து இயற்கை தான். சரிங்கய்யா. ஐயா கிட்ட இந்த கடந்த 5 நாள்ல பேசினதுல நிறைய தெளிவுகள் கிடைச்சது. இப்போ கிடைச்ச அந்த தெளிவை ஐயா கிட்ட ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். பட் நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு ஆர்வப்பட்டாங்க, அங்க வரல. ஸோ என்னன்னா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பார்வையில இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப ஐயா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பேருமே என்னோட பார்வையில ஒண்ணுதான். உங்களுடைய உருவம், உங்களோட உருவம் ரெண்டு உருவம் தான் தெரியுதே தவிர அந்த உயிரம்சம் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே தனித்தனியா உருவத்தில் தான் வேறுபடுறோமோ தவிர உயிரம்சத்துல நம்ம எல்லாருமே ஒன்னாதான் நம்ம இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம், வேதாந்தம் ஐயா ஐயாவோட வேதாந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு செகண்ட் அந்த தெளிவு கிடைச்ச உடனே அப்படியே உட்காந்துட்டேன். அந்த புத்தகம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க கண்டினியூவேஷன் வரல எனக்கு, அப்படியே உட்காந்துருந்தேன். அந்த இது எனக்கு இன்ன வரலும் இருக்குங்க. யார நண்பர்களை பார்த்தாலும், ஒரு உயிர் ஒரு விலங்கினத்தை பார்த்தாலும் சரி, ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, எல்லாருமே ஒரே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே அம்சம் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஒரு லோக்கல் பர்சன், ஏன்னா நைஜீரியன்ங்கிற வார்த்தை எனக்கு யூஸ் பண்ண யார்கிட்டயுமே யூஸ் பண்ண வரல. யாரை பார்த்தாலும் சரி, ஒரு இந்தியன் ஃபேஸை பார்த்தாலும் சரி, ஒரு நைஜீரியன் ஃபேஸை பார்த்தாலும் சரி, எல்லாருமே நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க, அவ்வளோதான். அப்படிங்கும் போது அவங்க யாருமே ஒரு நைஜீரியனாவோ ஒரு இந்தியனாவோ ஒரு அமெரிக்கனாவோ நம்மளை பார்க்க நம்ம பார்க்க அந்த டிஃப்ரென்சியேஷன், அந்த ஐயா வந்து 5 அடுக்குகளை 4 அடுக்குகளை சொல்லியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 3வது அடுக்கில் தான் நம்ம அந்த டிஃப்ரென்சியேஷனை நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் வைக்காமல் இருக்கும்போது அந்த சத்த அம்சத்தினுடைய அந்த முதல் அம்சத்தினுடைய அம்சம் வந்து அந்த நம்ம நம்ம அந்த கிடைக்கக்கூடிய தெளிவை வந்து இன்னும் ஊக்கப்படுத்தி முழுமையான தெளிவை கொண்டு வந்து கொடுத்ததுங்க எனக்கு அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்குங்கய்யா. இது சரிதானங்கய்யா?
உங்களுக்கு உணர்வு வந்தா சரிதான் வச்சுங்க அவ்வளவுதான் இது அப்படி இருந்தது அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆமாங்க அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. நம்மனாலாவே அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே நம்ம பாக்குற பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த தெளிவு அதுல எந்த மாற்றமும் வரல. சோ இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஐயா கூட புத்தகத்துல எழுதியிருப்பாரு நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சரி நம்ம ஒரு படிக்கும்போது இல்ல வேலை செய்யும் போது ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கும் போது ஏதோ ஒரு ஒரு வாய்ஸ் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி அது நடந்துச்சு இல்ல இது நடந்துச்சு இல்ல இது இப்படி நடந்துச்சு இல்ல இப்படி நடந்துச்சு இல்ல இந்த மாதிரிலாம் இருக்குமே. இப்ப ஒண்ணுமே இல்ல ஐயா கிட்ட ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கேள்விக்கு நம்ம மீட்டிங் போகணுமே இந்த மாதிரி ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமே இந்த மாதிரி. ஆனா என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி இங்க இருந்துகிட்டே இருக்கு ஆனா அங்க ஒரு வாய்ஸ் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இருக்கிறாரு நல்லா தெளிவா பேசுறது நல்லா நம்மளால கேட்க முடியுது அதனாலதான் கேட்டாங்க நல்லதுங்க நல்லது ரொம்ப நன்றிங்க நல்லதுங்க நல்லது. Thank you, Venkateshan. Next, Radhakrishnan. அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. அங்க அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம் ஐயாட்ட. ராதாகிருஷ்ணன். ஹலோ ஐயா, வணக்கம். ஜீவமணி சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சரவணன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா தெளிவா கேக்குதுல? சரி சரி. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப ஐயாவோட புக்கு படிச்ச பிறகு ஒரு புரிதல் வருது. இந்த புரிதலுக்கு பிறகு புரிதலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜாப் ஒரு பெரிய ப்ராஜெக்டோ ஒரு பெரிய வேலையோ செய்யறப்ப ஒரு பயம் இருக்கும். பயம் ஒரு மனசுக்குள்ளே நம்ம எதிர்ப்போம், இதுல இருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்ட்டு. நம்ம ஆபீஸ்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இப்ப வந்து அட்டன் பண்ண முடியுது. பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், பிரச்சனை இல்லை ஒரு ப்ரெஷரான வேலை செய்யறப்ப அட்டன் பண்ண முடியுது. அப்ப ஆனா நேச்சரா ஒரு ப்ரெஷர் வருது. அப்ப ப்ரெஷர் வர்றப்ப நான் வந்து புரிதலுக்கு பிறகு எதுவுமே நான் இது அதை தடை செய்யறது இல்லை. ப்ரெஷர் வருது இல்லை, ஒரு ப்ரெஷர் வர்றப்ப அதை தடை செய்யறது இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு நேச்சரா என்ன ஆயிடுதுன்னா நான் எதுவும் செய்யலை, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு நானே அதை ஒரு வேலைய ஒரு கவனிக்கிற மாதிரி ஒரு நேச்சராகவே ஒரு சிந்தனை வந்துருது. அப்ப அதுவும் ஒரு வேலையாயிருது. அது வந்து நேச்சுரலாவே வந்தது. அதாவது ஃப்ரீ ஃப்ளோ, நம்ம ப்ரெஷர்ல இருக்கோம், நம்ம ஒண்ணும் செய்யாம இருக்கோம், ஃப்ரீ ஃப்ளோ நடக்குதா, ஃப்ரீ ஃப்ளோ நடக்குதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருதுங்க. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இது பண்ணேன். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் நேச்சுரா வருதுன்னா விட்டுருங்க, எதிர்பார்ப்பு போயிடுச்சுனாடுவோம் அப்படின்றதும் தெரியுது. அப்ப வந்து இங்க என்னன்னா தியரியே புரியுது, பிராக்டிக்கலா அப்ளை பண்றப்ப ஒரு சின்ன தடை வருது. அதுதான் சொல்றேன். புரியுதுங்களா நான் சொல்றது? பிராக்டிக்கலா அப்ளை பண்ண வேண்டியது இல்லையங்க. அது ஆக்சுவலா வந்து அந்த அப்படி ஒரு எண்ணமும் தானா வருதுன்னு அதை விட்டுருங்க. நாமளா உருவாக்க வேணாம், அதுவா வந்தா வந்துட்டு போட்டோம். அதுவா தான் வருது. அதுவா வந்தா அதுவும் ஒரு தாட்டோட ஒரு பகுதியை எடுத்துங்க. சரி 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 சரி, அது நமக்கு தேவையில்லை, தாட்டோட ஒரு பகுதியை எடுத்துங்க. சரி சரி, எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. ஆனா முன்னாடிக்கும் இப்பயும் ஒரு 60-70% ரிலீஃப் இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு எஸ்கேப் ஆகதான் நம்மளுக்கு மனசு தோணும், அது செய்ய வேணாம் பிரச்சனை வரும். இப்ப வந்து எடுத்து செய்ய முடியுது, அட்டன் பண்ண முடியுது, சக்சஸ்ஃபுல்லா எதிர்கொள்றோம். இந்த ஒரு சின்ன தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே, புரியுது புரியுதுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே தேங்க் யூ. ராஜேஷ் ஃப்ரம் சென்னை வலசரவாக்கம், அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றாங்க. ராஜேஷ் வீணுன்னு நீங்க வளசர வாக்கம் சொல்லிடுறீங்க. நல்லா அமைஞ்சிருக்கு, இயற்கையிலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஜீவமணி அம்மா பேட்டை மாதிரி அமையல. தேங்க்யூ பவுலர் சார்,
ரொம்ப இது வந்து சிந்தனையை தூண்டுற நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல சிரிப்புக்கும் இடம் இருக்கு, நம்ம மனசு வந்து சிரிக்கணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஜீவமணி சார் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கொடுக்குற விளக்கம் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லும் போது அதை வந்து நல்லா திங்க் பண்ணி கரெக்டா அந்த அப் டு த பாயிண்ட் அதுல வந்து கரெக்டா கொடுக்குறீங்க. நீங்களும் வந்து ஒரு ஞானிங்கிறத வந்து கண்டிப்பா ப்ரூவ் பண்றீங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். சார் அப்புறம் ஒரு கேள்வி, இப்போ அதாவது நம்ம புறத்துல வந்து நம்ம வந்து நல்லது பண்ணணும், நம்ம வந்து அகல நடக்கிறது எல்லாமே பிரபாவமா எடுத்துக்கிட்டு புறத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு தீங்கு தரக்கூடாத நல்லதை பண்ணிட்டு நம்ம முயன்ற வரையில நம்ம நடந்துக்கணுங்கிறது தான் நம்ம ஞானத்தோட அப்ரோச். இதுல இப்ப இப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம இந்திய கலாச்சாரப்படி வந்து இங்க வந்து நம்ம வந்து வாழ்வியல் முறைக்கு நல்லதுன்னு சொல்லுவோம், அதே வந்து இப்ப இந்தியால இருந்து வெளியே போயிட்டோம்னா சில விஷயங்கள் வந்து அங்க வந்து இங்க நம்ம கெட்டதுன்னு சொல்ற விஷயம் அங்க வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எப்படி சார் அணுகிறது, அந்த மாதிரி நல்லது கெட்டது அப்படிங்கிறப்ப அந்தந்த நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அது கூட தர்ம நியாயங்களை ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. அது இன்னும் இன்னும் ஐயா ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மத்தவங்க எது செஞ்சா உங்களுக்கு சரின்னு போடுதோ அதை நீங்க மத்தவங்க செய்யுங்கன்னு ஐயா சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை அதான் நம்ம தர்மம், நம்மளை மத்தவங்க எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்மளை மத்த நடத்திட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை பொறுத்தவரை அது வந்து சரியான ஒரு செயல். அது மாதிரி நம்ம வந்து அந்த அது கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கும் வேறுபாடு இருக்கும், அந்தந்த நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை அனுசரித்து தர்ம நியாயங்களுக்கு உட்பட்ட செயலை நம்ம செஞ்சா போதும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இங்க நாட்டுல வந்து நமக்கு வந்து இப்ப மது பழக்கம் வந்து நம்ம தீயதுன்னு தான் நம்ம சொல்லுவோம், நம்ம கல்ச்சர் படி புகை பிடிப்பதோ மது பழக்கமோ. பட் அதே வந்து இப்ப வெளிநாட்டுக்குன்னு நம்ம போகும்போது அங்க வந்து ஒரு ஒரு தனி மனிதர்கள் தான் நான் சொல்றேன், யாரையும் பாத்துக்கலாம், தன்னை மட்டும் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி சொல்லும்போது அங்க வந்து அது வந்து ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமா கிடையாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம அதை எப்படி பாக்குறது சார்? இது வந்து என்னங்கய்யா, நம்முடைய உடல்நிலையை நாம் பாத்துக்கணும், உடல் ஆரோக்கியத்துக்கான செயல் நம்ம செய்யணும். ஒரு ரொம்ப கூலிங்கான ஒரு இடம் வச்சுங்களேன், அங்க வந்து அவங்க உடல்நிலை கெடாத ஒரு மருந்தா கூட அதை பயன்படலாம். இங்க வந்து வெப்பமான சூழ்நிலையில நாம இருக்கிறோம், இது உடல்நிலை பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு மதுவா கூட அது இருக்கலாம். அதனால அவங்க ஆரோக்கியம் அவங்கவுங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது கரெக்டுங்க. நன்றிங்க. சாரிங்க, என்னால மியூட்டுக்கு போக முடியல, என் பொண்ணு கொஞ்சம் நடுவில். சரி சரி சரி, கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அவ, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரொம்ப அஃபெக்ஷனேட்டு, அதனால தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நன்றிங்க ஐயா, உங்களோட நன்றி. நெக்ஸ்ட் ராதா கிருஷ்ணன், கிருஷ்ணராஜ் அவரே. கிருஷ்ணராஜ், கிருஷ்ணராஜ் உங்களை அன்மீட் பண்ற, நீங்க பேசலாம் இப்போ. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் கிருஷ்ணராஜ். அன்புமணி சார் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி, தீர்க்க தரிசனங்களை பத்தி, தீர்க்க தரிசனங்களை பத்தி கேட்டிருந்தாங்க. அப்ப ஐயா சொன்னாங்க, நமக்கே வேற யாராவது சொன்னாதான் தெரியுது, நமக்கு அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சிம்பிளா சொன்னாங்க. அப்படின்றப்ப அவரை பத்தி ஏதாவது தீர்க்க தரிசனங்கள் யாராவது சொன்னாங்களா அப்படின்றத வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப நீங்களே வந்த உடனே உங்ககிட்டே அது வந்து சொல்லிருக்காங்க, நம்ம அந்த போன்ல பேசுவோங்க. நல்லதுங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம். சார்
ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார். இது ஒரு ஜெனரலான க்வெஸ்சன். இப்ப எனக்கு வந்து பெரும்பாலும் அகத்துல வந்து கேள்வி வந்து அகத்துல ஒண்ணும் வேணான்றதுனால புறத்துல செய்யறோம்ல ஒரு வேலை, அது ஒரு சில அகத்துல ரிஃப்ளெக்ஷன் வருது, அது சம்பந்தமா தான் எனக்கு கேள்வி வருது. இப்ப நம்ம சமுதாய நோக்கோட சில வேலை எல்லாம் செய்யறோம் தெரியுமா, ஒரு நாலு பேத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, ஒரு இடத்த சுத்தம் பண்ற மாதிரி, இல்ல நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும்ல, ஒரு பத்து வண்டி நிக்குதுன்னா பத்து வண்டிய கரெக்டா வைக்கிறது, இதுக்கு நம்மளுக்கு லாப நோக்கமே இருக்காது. நம்ம ஒரு நல்லது செய்யணும்ன்ற ஒரு திருப்திக்காக பண்ணுவோம், ஆனா அதனாலதான் அதனாலயே நிறைய இடைஞ்சல் வரும், நிறைய இடைஞ்சல்லாம் வரும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து இதுல கண்டுக்கவே மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு, அவரு இந்த சமுதாய நோக்கமே இருக்காது, அது வண்டி எங்க வேணா நின்றுட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த ப்ரெஷர் இருக்காது. இப்ப நம்ம எடுத்து செய்யறவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் இருக்காது. இது வந்து எப்படின்றதுதான் ஒரு நம்மளுக்கு பார்த்தா ஒரு கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. செய்யறவனுக்கு ஆனா இது வந்து நான் லாப நோக்கத்தோட செய்யல, நம்ம நம்மளுக்கே தோணுது சரி இப்படி எல்லாம் இருக்கே, ஒரு கோணல் மணலா இருக்கே, இதை ஒரு சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம செய்யறோம். ஆனா செய்யறவனுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர் வருது, நேச்சரா வருது, அதை விட்டுறோம்னு வைங்களேன், ஆனா இருந்தாலும் ஒரு வருது. ஆனா இந்த சில பேர் வந்து அதை எடுத்துக்கவே மாட்டாங்க, அப்படியே கண்டுக்காம போவாங்க, ஆனா அவங்கள வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. இது எப்படி எப்படி சார் சொல்லுங்க? அதாவது எப்படின்னா நீங்க லாப நோக்கம், லாப நோக்கம் இல்ல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லைங்க. நீங்க எதை வந்து ரெஸ்பான்சிபிள் பண்றீங்களோ, எதை நீங்க பொறுப்படுத்தி ஒரு வேலை செய்யறீங்களோ அது சம்பந்தமான பிரஷர் ஏற்படுறது. ஆமா இயற்கைதாங்க. அது அது லாப நோக்கத்துக்காக செஞ்சாலும் சரி, இல்ல பொதுநலன் கருதி நீங்க செஞ்சாலும் சரி, எதை நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்றீங்களோ அதுக்கான பிரஷர், அதற்கான எண்ணங்கள், அதற்கான மனபாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ஒரு பிளஸ்ஸா பயன்படுத்தி வெளிய வேலையை செய்வாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. சோ என்ன ஒரு ஒரு புறத்துல ஒரு வேலையை தூண்டுதலுக்காக அதை பயன்படுத்திக்குவாங்க தவிர அதனால பாதிப்படைய மாட்டாங்க, அது ஃப்ளோல போயிடும். சோ இந்த என்லைட்மெண்ட் ஆனவங்க இந்த மாதிரி பொது வேலைகள் வந்து நல்லா செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கு உள்ள பாதிப்பே ஆனா கூட அதை கண்டுக்காதனால அது ஃப்ளோல போயிடும், இவங்க வெளி வெளிய நல்லா திறம்பட செஞ்சு முடிப்பாங்க, அதுக்கு வந்து உதவியா இருக்கும். மற்றபடி யார் எந்த ஒரு பொறுப்பெடுத்து வேலை செஞ்சாலும் அது சம்பந்தமான உணர்வுகள் ஏற்படுறது இயற்கை தான், இங்க நேச்சுரல் தான். ஒருத்தங்க கண்டுக்காம விடுறாங்களா அது அவங்களுடைய மன இயல்பு, ஒவ்வொருத்தரும் ஒரு இயல்புல இருக்காங்க, இவங்களுக்கு அதை பத்தி அக்கறை நாம யாரோ பாத்துக்கிறாங்கன்னு ஒருத்த விட்டுட்டு போகலாம், அது அவங்களுடைய இயல்பா எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்ம வந்து அது சரியா இருந்தாதான் நாம திருப்தி அடைவோம், இது இந்த மாதிரி இருக்க சரி பண்ணணுமே நினைப்போம். அப்படி சரி பண்ணும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் தான், அதனாலதான் ஒண்ணு பொருட்படுத்த தேவையில்லையது, அகம் இல்ல, அதை ஒட்டுற வேண்டியதுதான். விட்டுறதுலாம் என்ன ஆகும், அதுவும் நிலைக்க போறதில்லை, அதுவும் நீடிக்காது. ஆனா நமக்கு வேலைக்கு பயன்படுத்துறதுக்காக அது வருதுங்க, அவ்வளவுதான். புற வேலையை திறமையா செய்யறதுக்காக நல்லபடியா செய்யறதுக்காக அந்த உணர்வு வெளிப்படுது, அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். புரியுது 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 சார். அதாவது நீங்க சொல்றது வந்து ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒரு இது வரதான் செய்யும், அதான் நம்ம செய்யவும் முடியும், கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அதை விடுறது விடுறதும் புரியுது, அந்த தாட் வந்துட்டா வந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த சீன் போயிடலாம். அந்த இது ஜஸ்ட் ஷேரிங்காக சொல்றேன். இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல என்னன்னா, இன்னொருத்தர் வந்து எதுவுமே செய்யாதவர் வந்து அவர் ஃப்ரீயா தானே இருக்காரு, இல்ல அவர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்து அப்ப பாதிப்படைவாரு. நம்ம வந்து ஒரு பொது நலன் கருதி தான் இத செய்யறோம். அப்ப அந்த ஒரு சுயநலமா இருக்கவங்க வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ற. அடுத்தவங்களுடைய கமெண்ட் பத்தி நம்ம சிந்திக்கவே வேண்டாம் ஐயா, அத இயல்பாவே அவர் விட்டுட்டு போயிட்டோம்னா ஓவரா இருப்பது. சரி சரி சரி, அது அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்லா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும்,
கலைஞ்சிருந்தாங்க அவங்க அடிப்பிச்சாதான் அவங்க திருப்தி அவங்களால உட்கார முடியும். பாத்தீங்கன்னா எல்லாம் கலைஞ்சிருக்கும், பொருட்டாவது பார்க்க முடியும். எப்படி அவங்க மனசுல எந்த கோணத்துல பாக்குறாங்களோ அதுக்கான வேலையதான் அவங்க செய்ய போறாங்க. அது ஒரு இயல்பு சம்பந்தப்பட்டதுங்கய்யா. அந்த வெளி செயலுக்கு தகுந்த ஒரு ரியாக்ஷன்ங்கிறது உள்ள வரத்தாங்க செய்யும். புரியுது புரியுது. நேச்சர் எடுத்துக்க வேண்டியதாங்க. சரி சரி சரி, அதான் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு கரெக்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவையில்லாத இதெல்லாம் அன்னெசரி தாட்னு விட்டுற வேண்டியதுதான். சரி சரி சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்.